ஆர்சிபியின் கனவை நடவாக்கிய ஆஸ்திரேலிய பெண் யார் இந்த எல்லிஸ் பெரி? நடப்பு ஆண்டில் பெண்களுக்கான பிரீமியர் லீக் டி20 போட்டியில் கோப்பையை வென்று பெங்களூரு அணி மார்த்தட்டிக் கொண்டிருக்கும் நேரத்தில் கடைசி வரை பேட்டிங்கிலும் பந்து வீச்சிலும் அணிக்கு ஆணிவேராக இருந்த எல்லிஸ் பெரியை பற்றிய பேச்சு மேலோங்கியுள்ளது. உண்மையில் நடப்பு ஆண்டில் பெங்களூரு அணியின் கனவு கோப்பையை கைப்பற்ற எல்லிஸ் பெரி முக்கிய பங்காற்றியுள்ளார் என்பதை மறுப்பதற்கில்லை. இந்த நேரத்தில் அவர் யார், ஆர்சிபி அணிக்கு அவர் செய்தது என்ன என்பதை பார்க்கலாம். டெல்லி பெங்களூரு அணிகளுக்கு இடையேயான பிரீமியர் லீக்கின் இறுதிப் போட்டி டெல்லி அருண்ஜெட்லி மைதானத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் முதலில் பேட்டிங் செய்த டெல்லி அணி 18 ஓவர்களில் 113 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இரண்டாவதாக பேட்டிங்கை தொடங்கிய பெங்களூரு அணியில் மூன்றாவதாக களமிறங்கிய ஆஸ்திரேலிய வீராங்கனை எல்லிஸ் பெரி 4 போர்களை பறக்கவிட்டு 37 பந்துகளில் 35 ரன்களை எடுத்து அணிக்கு வெற்றியை பெற்றுத்தந்தார். நடப்பு தொடரில் பெங்களூரு அணிக்கான தனது ஆக்ரோஷமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்த எல்லிஸ் பெரி 9 இன்னிங்ஸ்களில் 2 அரை சதங்களை விளாசியுள்ளார். மொத்தமாக 347 ரன்களை குவித்துள்ளார். இதன் மூலம் 6 தொப்பியையும் கைப்பற்றியுள்ளார் எல்லிஸ். நேற்றைய போட்டியிலும் 2 ஓவர்களில் பந்து வீசிய எல்லிஸ் 14 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்தார். கடினமான நேரத்தில் தனது ஆட்டத்தால் வெற்றியை பெற்று தந்து ஆர்சிபியின் 16 ஆண்டுகால ஈசாலா கப் நம்தே கனவை நிறைவேற்றியுள்ளார் எல்லிஸ் பெரி. ஒருநாள் மற்றும் டி20 போட்டிகளில் கடந்த 2008 ஆண்டு முதல் விளையாடி ஆல்ரவுண்டராக கலக்கி வரும் எல்லிஸ் குறிப்பாக வாரியர்ஸ் அணிக்கு எதிராக கடந்த 4 தேதி நடைபெற்ற போட்டியில் 37 பந்துகளில் 4 சிக்ஸர், 4 போர் என்று அனல் பறக்க விளையாடி 58 ரன்களை குவித்தார். அதில் போட்டியில் வெல்பவருக்கு பரிசாக வழங்க இருந்த காரின் கண்ணாடியையும் தனது பந்தால் முத்தமிட்டு உடைத்தறிந்தார் எல்லிஸ். இதில் குறிப்பிட வேண்டிய விஷயமே, இறுதிப் போட்டிக்கு பெங்களூரு அணி முன்னேறிய போது உடைந்த தங்களது காரின் கண்ணாடி துகள்களை பிரேம் போட்டு எல்லிஸ் பெர்ரிக்கு பரிசாக வழங்கியது டாடா மோட்டார்ஸ் நிறுவனம். கடந்த தொடரில் எலிமினேட்டர் தொடரில் கூட நுழையாத ஆர்சிபி இந்த முறை கோப்பையை வென்றுள்ளதால் அதற்கு முக்கிய பங்களிப்பை தந்துள்ளார் எல்லிஸ். ஆம், எப்போதெல்லாம் அணி தோய்வை நோக்கி செல்கிறதோ அப்போதெல்லாம் பேட்டிங், பவுலிங் மற்றும் ஃபீல்டிங் என ஆல்ரவுண்டராக கலக்கி அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து வந்துள்ளார் எல்லிஸ். பெங்களூரு தொடர்ந்து டெல்லி சாலைகள் வரை வெற்றிக்கு நன்றியையும் வாழ்த்துகளையும் பகிர்ந்து வரும் ரசிகர்கள் மனதில் எல்லிஸ் ஒரு முக்கிய இடத்தை பிடித்துவிட்டார் என்பதில் சந்தேகமில்லை.